அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன்களில் ஒரு மீன் பறந்து பறந்து பாய்ந்து பாய்ந்து போகும், அந்த மீனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போது அந்த மீனை தான் இங்கே எப்படி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மீனை அதிகபட்சமாக நாங்கள் எதுக்கு பிடிப்போன்னா, இந்த மீனை குத்தி தான் நாங்கள் பெரிய பெரிய சூற மீன்களை பிடிப்போம். பெரிய சுங்கு மீன், சூற மீன், இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த பர்லா மீனுங்க, மயில் கோலா, ஏமன் கோலா, இந்த மாதிரி நிறைய மீன்கள் கூட இந்த மீன்களை விரும்பி சாப்பிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 இருக்கும். நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்பினோம். 3 மணிக்கு கிளம்பி இங்கே ட்ராவல் ஆகி வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் கரல்கரையிலேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு இங்கே வந்திருக்கோன்னா, ஒரு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த 40 கிலோமீட்டருங்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப ஆழ்கடல் தான். இப்போ இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆழ்கடலில் தான் கிடைக்கும். இந்த மீனோட கூட்டம் மாப்பாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப தூரத்துக்கு அந்த இடத்துல பறந்துக்கிட்டே போவோம், அதுக்கப்புறம் தண்ணியில் முழிக்கலாம், திருப்பி அந்த இடத்துல பறந்துகிட்டே போவோம். அந்த மாதிரி வீடியோ என்றைக்கினா கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த வீடியோ கிடைக்கல, அதனால் இந்த மீன் பிடிக்கிற வீடியோ மட்டும் பாருங்கள். இப்போ நாங்கள் லைனுக்கு வந்தால் பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது தாங்க. வந்துட்டு இந்த சின்ன மீன்கள் இந்த மாதிரி வலை போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை துண்டியில் குத்தி அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய மீனை பிடிப்போம். இந்த வலை போயிட்டு தாங்க தாக்கோல வலைன்னு சொல்லுவோம். தாக்கோல மீன் பிடிக்கிறது தான் இது. இதில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மீன் தாங்க வரும். கரெக்டாக இந்த டைம் தாங்க கரெக்டாக சூரிய உதயம். சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த கிளைமேட்டு, இப்போ காற்று கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு தொழில். இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா வலை எல்லாத்தையும் நம்ம கட்டி முடிச்சாச்சு. நம்ம வலை எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த வலை மேலேயே போட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். அதாவது வலையில் ஏதாச்சும் கொஞ்சனாச்சும் மீன் இருக்கா இல்லை இல்லையா, வலையில் மீன் நிறைய மாட்டியிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று சரியான உரப்பாக இருக்குது, ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது, அதனால் தொழில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நாங்கள் இந்த வலையிலேருந்து மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தூண்டிலில் குத்தி தூண்டி போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுல போதும் போதும் ஆகிடும். ஆனால் காற்று இல்லைனா தொழில் பண்ணுறதுக்கே ஜாலியாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, எந்த தொழிலாக இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தானே. இப்போ இவ்வளோ தூரம் வலை மேலே ஓடி வந்ததில் ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டியிருக்கு. அந்த மீன் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அந்த மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அதை ரெக்க வச்சுருக்க மாதிரி தெரியுதுங்களா? அதை வச்சு தான் அது பறக்கும். இந்த மீனோட முழு தோற்றம் இப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மீன் கிடச்சதுன்னா இந்த மீனோட முதுகு புறத்தில் தூண்டில் குத்தி நாங்கள் தீக்கு போட்டுருவோம். ஒவ்வொரு தூண்டிலுக்கும் இப்படி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டுனா தான் மீன் கிடச்சிக்கும் போது வந்து மாட்டிக்கும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ வலை எடுக்க போகிறோம். இப்போ வலை எடுத்தால் தான் தெரியும் நம்மளுக்கு என்னென்ன மீன்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வலையில் ஒரு சின்னதாக ஒரு மீன் வருது பார்த்தீங்களா, அந்த மீன் பேர் தான் நாங்கள் பறக்கோளம்னு சொல்லுவோம். பறக்கோளம்னா இந்த மீன் நல்லா பறக்கும். எப்படின்னா கொஞ்சம் தூரம் விட்டு கொஞ்சம் தூரம் விட்டு பாஞ்சு பாஞ்சு பறந்து பறந்து போகும். இதை பறக்கிறது பார்க்குறதுக்கே நல்ல அழகாக வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, வலை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய மாப்பாக தான் வரும். இப்போ அதிகமாக பறந்த சைடு வர்றதுனால ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நமக்கு தூண்டிலுக்கு பொறுத்த வரைக்கும் 120 மீன் கிடைச்சா போதும். ஆனால் ஏன்னா ஒரு சமயத்தில் தூண்டில் மீன் கிடைக்குமா இல்லையானே தெரியாது. அப்போனா நம்ம இதில் அதிக மீன் கிடைச்சதுன்னா கூட ஓரளவுக்கு பெட்ரோல் செலவுக்கு கரெக்டாக தள்ளு போயிடும். எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக பார்த்து முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பார்த்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் மீன்கள் கம்மியாக தான் வருது. இந்த மீனோட பேர் எங்கள் ஊரில் பறக்கோலா இல்லை தாக்கோலான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு இடம் வந்துட்டுருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீனோட முட்டை. அதோட முட்டை மீனோட முட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோ கலரில் அதுதான் மீனோட முட்டை. இந்த மீனோட டேஸ்ட்டை பற்றி சொல்லலன்னா, இந்த மீன் நான் சாப்பிட்டேன்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டான ஒரே சென்டர் போனில் நல்ல சுவையான மீன் இது தான். இன்னும் நல்லா ஆழ்கடலில் இருக்கிறதுனால இந்த மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் கூட்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வலையில் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு பாருங்க, எவ்வளோ மீன் வருது பாருங்கள். இந்த மாதிரியே வலை ஃபுல்லாக வந்துச்சுன்னா போதுங்க, நம்மளுக்கு இதை வச்சே நம்ம கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் தூரம் தான் மாட்டியிருக்கு. இந்த மீனோட ரேட்டை பற்றி சொல்லணும்னா, எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 100 ரூபாலேருந்து 150 ரூபாக்குள்ளே போகும் ஒரு கிலோ. இது வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கு, ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக புதுசாக வீடியோ தயார் பண்ணி போடுறோம். இந்த கடலை பற்றியோ உயிரினங்கள் பற்றியோ எது தெரியும்னாலும் நீங்கள் நம்ம சேனல்கிட்ட தயங்காமல் கேட்கலாம். உங்களுக்காக பதிலளிக்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம்.